வெல்கம் டு மானோன் டாட் காம் மேக்ஸ் சம்மந்தமான சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு டாப்பிக்கில் இப்போ நம்ம மேக்ஸ் சம் பார்த்துட்ருக்கோம் இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வட்டி சம்மந்தமான பேசிக் ரூல்ஸ் எல்லாமே நம்ம போன வீடியோஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இப்போ ஒரு முக்கியமான கணக்கு டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான் இதுவும் ஒரு குறிப்பிட்ட தொகை பதினஞ்சு ஆண்டுகளில் தனி வட்டி வீதம் மூன்று மடங்கு ஆகிறது எனில் பட்டி வீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி அதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு குறிப்பிட்ட தொகை அப்படின்னா அவங்கள்ட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி அது பிங்கிறது நீங்கள் நூறாவும் வச்சுக்கலாம் எக்ஸாவும் வச்சுக்கிட்டு போடலாம் ரெண்டு விதமான ஷார்ட்கட்டு இங்கே இதில் நம்ம போடலாம் ஆனால் இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மூன்று மடங்காகிறது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க ஸோ மூன்று மடங்காகிறது அப்படின்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன் மூன்று மடங்குன்னா கண்டிப்பாக அது வந்து தனி வட்டியில் எடுத்துக்கும்போது இப்போ மூன்று மடங்கு ஆகிறது அப்படின்னா தனி வட்டியில் நீங்கள் எடுத்துக்கும்போது மைனஸ் எண்ணு அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நீங்கள் தாபம் வச்சுக்கணும் ஏன் மைனஸ் எண்ணுங்கிற கான்செப்டை நாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பணத்தை அசலாக கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு இயருக்கு நம்ம அதுக்கான வட்டியை நம்ம வாங்க மாட்டோம் ஒரு வருஷம் முடிஞ்சப்படனா அதுக்கான வட்டியை நம்ம வாங்குவோம் ஸோ இந்த ஒரு கான்செப்டுக்காக தான் நான் இங்கே மைனஸ் எண்ணுங்கிறது நான் போடுறேன் ஸோ மூன்று மடங்காகிறது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே என்னவாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அது வந்து என்னவா இருக்கணும் அப்படின்னா மூன்று மடங்கு ஆகிறது அப்படின்னா அதுக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மைனஸ் எண்ணுங்கிறது பொண்ணும் சரி இப்போ இங்கே காலம் அதற்கான இங்கே என்ன கேட்டிருக்காங்க ஆறு கேட்காம எண்ணு அதாவது காலம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா நான் ஏற்கனவே அந்த உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன் எப்படின்னா காலமாக இருந்துச்சுன்னா சிம்பிள் இன் சிம்பிளாக சொல்லியிருப்பேன் உங்களுக்கு த்ரீ மை த்ரீ என் மைனஸ் என்னு ஸோ டூ என்னு ஸோ டூ என் ஓகேவா டூ என் இப்போ வந்து காலம் கேட்டிருந்தாங்க அப்படின்னா நான் சிம்பிளாக அது முடிச்சிருக்கலாம் எண்ணுங்கிறது எத்தனை ஆண்டுகள் இருக்குது பதினஞ்சு ஆண்டுகள் ஸோ என்னு பதினஞ்சு ஆண்டுகள் அப்படின்னா பதினஞ்சு ஸோ ரெண்டு இன்ட்டு பதினஞ்சுங்கிறது முப்பது ஆண்டுகள் அப்படின்னு நம்ம ஈஸியாக போட்டுடலாம் ஸோ அது கொஷின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க என்ன கேட்கல ஆக்சுவலாக அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆறு கேட்டிருக்காங்க ஆறு கேட்கும்போது நம்ம அந்த ஆரை எப்படி கண்டுபிடிக்கிறது அது வட்டி வீதம் எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற பேசிக் பேசிக்கு ஸோ அதுவும் இதே மாரி வந்து ப்ரொசீஜர் தான் ஆனால் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்போ பாருங்கள் மூன்று மடங்கு ஸோ அதே போல் தான் கண்டிப்பாக மூன்று மடங்குங்கும்போது நீங்கள் ஒரு மடங்கு ஃபஸ்ட்டு மடங்குங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு மடங்குங்கிறது அது அசல் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க அசலுங்கிறது எக்ஸாக வச்சுக்கோங்க ஸோ மீதி உள்ள ரெண்டு மடங்குங்கிறது தான் வட்டியாக இருக்க போகுது தனி வட்டியாக இருக்க போகுது இது உங்களுக்கு புரியும் ஏன்னா இந்த இந்த எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த எக்ஸ்ப்ளனேஷன் ஸோ இதுவும் இது ஒன்று தான் இப்போ உங்களுக்கு இதை மீன் நான் அவங்களுக்கு ஏன் இப்படி நான் போட்டேன் சிம்பிளாக போடாமல் இதை மீன் நான் அவங்களுக்கு ஏன் கொஞ்சம் பிரீஃபாக போட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியுங்கிறதுக்காக தான் இப்போ த்ரீ என் மைனஸ் எண்ணுங்கிறதும் இந்த கான்செப்ட்டு ஒன்று தான் ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க ஃபஸ்ட்டு இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஆறு கேட்குறாங்க ஆறு கேட்குறதால நம்ம என்னவா பண்ணணும் அப்படின்னா நான் வச்சுக்கிங்க அசலுங்கிறது ஒரு மடங்கு ஸோ அப்போ பிங்கிறது நான் எக்ஸாக வச்சுக்கிறேன் தனி வட்டி எஸ்ஐங்கிறது இரண்டு மடங்கு அப்படின்னா அது நான் டூ எக்ஸாக வச்சுக்கிறேன் அவ்வளோதான் இப்போ இந்த எக்ஸும் ப்ளஸ் டூ எக்ஸும் சேர்ந்து தான் மூன்று மடங்கு ஆகிறது அதான் அமௌண்ட்டு அப்படின்னு நான் வச்சுக்கங்க புரியுது உங்களுக்கு இப்போ அசலுங்கிறது ஒரு மடங்கு நான் வந்து முத முதல்ல அந்த பணத்தை நான் தரேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் வட்டிங்கிறது மூன்று மடங்காக மாறுகிறது எனில் இப்போ மூன்று மைனஸ் ஒன்றுங்கிறது ரெண்டாகும் ஸோ அது ரெண்டு எக்ஸுங்கிறது தான் இங்கே வச்சுக்கிறேன் சப்போஸ் இங்கே வந்து நான்கு மடங்கு ஆகிறது அப்படின்னா நான்கு மடங்கு நான்கு மடங்கு அப்படிங்க கேட்குறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ இங்கே அசலுங்கிறது ஒன்று கண்டிப்பாக அசலுங்கிறது ஒன்று மீதி உள்ளது மூன்று மடங்குங்கிறது தான் என்னங்க இருக்கும் தனி வட்டியாக இருக்கும் ஸோ அது எஸ்ஐயாக இருக்கும் ஸோ அதே போல் நீங்கள் நாம் வச்சுக்கிங்க ஆறுங்கு கேட்கும்போது மட்டும் அது த வட்டி வீதங்கிறத வந்து கேட்குறாங்க இந்த மாரி ஒரு கொஷின்ஸில் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு ட்ரிக்ஸை நீங்கள் நாம் வச்சுக்கிங்க ஸோ மீதி இல்லாமல் இப்போ நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம் எப்படிங்கிறது சொல்கிறேன் எஸ்ஐ அதே ஃபார்முலா தனி வட்டிங்கிறது பிஎன்ஆர் பை ஹண்ட்ரடு ஸோ பி என்ன பை ஹண்ட்ரட்ல நீங்கள் பி கண பி கண பிங்கிறது நீங்கள் எக்ஸாக வச்சுக்கோங்க எஸ்ஐங்கிறது டூ எக்ஸாக வச்சுக்கோங்க நம்ம ஆறு கண்டுபிடிக்க போகிறோம் ஆறு நம்மளுக்கு தெரியாது என்ங்கிறது நம்மள்ட்ட என்ன இருக்குது என் பதி பதினாறு ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வச்சுக்கோங்க ஸோ இது அப்படியே இதில் நீங்கள் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வந்துடும் எஸ்ஐங்கிறது என்ன சொன்னால் டூ எக்ஸ் டூ எக்ஸ் இஷ் கொண்டு பிங்கிறது எக்ஸ் எண்டு எண்ணுங்கிறது என்ன பதினஞ்சு எண்டு ஆர் டிவைடட் பை ஹண்ட்ரட் இப்போ ஆறு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மீதி எல்லாமே நீங்கள் லெஃப்ட் சைட் லெஃப்ட்டு பக்கமாக நீங்கள் கொண்டு வாங்க ஸோ அப்போ டூ எக்ஸ் இன்ட்டு ஹண்ட்ரட் டிவைடட் பை எக்ஸு இன்ட்டு ஃபிஃப்டீன் அப்படிங்கிறது கொண்டு வாங்க இந்த எக்ஸும் இந்த எக்ஸும் அடிபட்டுரும் மீதி வந்து இரநூறு டிவைடட் பை ஃபிஃப்டீன் ஸோ இரநூறு டிவைட் பை ஃபிஃப்டீனை நம்ம என்னவோ போடலாம் அப்படின்னா பதினஞ்சு ஸோ பதிமூணு ஒன்று பை மூணு பெர்சன்டேஜாக வரும் ஸோ ஆறு இஸ் கோல்டு பதிமூணு ஒன்று பை மூணு பெர்சன்டேஜ் ஸ்டாப் இரநூறு டிவைடட் பை பதினஞ்சுங்கிறது எப்படி பதிமூணு புள்ளி மூணு வரும் ஸோ அதை நான் எப்படி எழுதுகிறேன் அப்படின்னா பதிமூணு ஒன்று பை மூணு அப்படின்னு நான் எழுதுறேன் ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஆறுங்கிறது பதிமூணு ஒன்று பை மூணு ஸோ இந்த பதிமூணு ஒன்று பை மூணு பெர்சன்டேஜுங்கிறது சியை குறிக்கிறது சி தான் ஆன்சர் ஸோ இப்போ பாருங்கள் ஒரே கொஷினாக இப்போ ஆறு கேட்கலாம் அதே போல் ஆறு கேட்டால் நம்ம இந்த ட்ரிக்ஸை போடணும் ஓகேவா அதே போல் எண்ணு கேட்கும்போது காலம் கேட்கும்போது நம்ம ஏற்கனவே அது போன வீடியோ டிஸ்கஸ் மாட்டிங்களா ஸோ அந்த மெத்தடில் போடலாம் ஸோ எண்ணு கேட்டால் இந்த மெத்தடில் போடணும் ஸோ அதே போல் நீங்கள் வந்து அசல் கேட்கும்போது அசல் கேட்டாலும் நம்ம ஒரே செம்ம நம்ம வந்து எப்படியெல்லாம் கேட்குறாங்க ஸோ இந்த மூணு கேட்குறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது இந்த மூணுமே நம்ம வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு ஸோ நம்ம வந்து தனி வட்டி சம்மந்தமான தனி வட்டி ரொம்ப சிம்பிள் எஸ்ஐஸ் கொல்லிட்டு பிஎன்ஆர் பை ஹண்ட்ரட் வச்சு போட்டுடலாமே அப்படின்னு நீங்கள் நினச்சிப்பீங்க ஆனால் ஒவ்வொரு தனி வட்டிலையும் ஒவ்வொரு வகையான ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணால் மட்டுந்தான் நீங்கள் வட்டியை நீங்கள் ஈஸியாக போட முடியும் அந்த தண்ணி வட்டி நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணால் மட்டும்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய கூட்டு வட்டிக்கு நம்ம ஈஸியாக கொண்டு போக முடியும் ஸோ இது போல் நிறைய மேக்ஸ் மேக்ஸ் ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்து மாணவன் வெப்சைட்டில் இருக்குது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமான நெக்ஸ்ட்டு செம்மை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ